ஹாய் நண்பா, ரயில்வேல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு பெரிய ட்ரீமுங்க. தற்பொழுது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3445 வேகன்சி இருக்குது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் தான். அண்ட் இந்த வேலைகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் ஆல்சோ நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறது இப்போ ரொம்ப சுலபம் நினைக்கிறீங்களா? மேபி உங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தால் அது சுலபமாக இருக்கலாம். ஆனால் அதுலேயுமே இப்போ ஒரு சட்ட சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸில் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஜாப் ப்ரொஃபைல் பற்றின ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் ட்ரெண்டிங் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இல்லைனா டேட்டா சயின்ஸு, இல்லைனா எஃப்எஸ்டி, இல்லைனா யூஐ யூஎக்ஸ் டிசைன், இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம தமிழ் லாங்குவேஜில் உங்களால் படிக்க முடியும். அதுக்காக குவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ குவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென் கிளாஸில் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஐடி ஜாப் ப்ரொஃபைல் பற்றின கம்ப்ளீட் ஸ்கில்லாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும், ஒரு வேலைக்கும் போக முடியும். இந்த ஜென் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் உடைய ஹைலைட் என்ன தெரியுமா? 100% உங்களுக்கு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் தான். மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க லைவாக ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 3-5 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். இதை விட ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ப்ரீ பூட் செஷன் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2000 மட்டும் பே பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின 360 degree நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ப்ரீ பூட் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணியும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க பே பண்ண இந்த 2000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த ப்ரீ பூட் செஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க மெயின் பூட் செஷனுக்கு மூவ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டு கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் வந்து 100% ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். குவி சைட்லேருந்து 24 hoursக்குள்ளே ஒரு கவுன்சிலர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. தமிழில் தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தமிழில் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஐடி நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஐடி கம்பெனியில் ஒரு வேலைக்கு போங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அண்டர் கிராஜுவேட், அதாவது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ ரீசெண்டாக என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஜாபுக்கும் ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் தான் இப்போ அப்ளிகேஷன் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வேல டிகிரி ஸ்டாண்டர்டில் வேலைகள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த ஜாபுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட். என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், ஓகேங்களா? ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் September 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து October 20 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. தற்பொழுது என்னென்ன கேட்டகரியில் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ நிறைய பேர் இந்த டிக்கெட் கிளர்க் ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு வேலை இருக்குது. அண்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஓகேங்களா? 4 விதமான பதவிகளுக்கு மொத்தமாக நாடு முழுவதும் ஒரு 3445 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் மொத்தமாக ஒரு 2022 வேகன்சி இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய வேகன்சியில் அதிக வேகன்சி இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் தான் இருக்குது. பேசிக் பே 21,700 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 35,000-40,000 ரூபாய் வரைக்கும் சேலரி எடுக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 30. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டராக ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதில் ஒரு 361 வேகன்சி இருக்குது. பேசிக் பே 19,900 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 35,000-36,000 ரூபாய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேலரி எடுக்கலாம். ஸோ சேம் ஏஜ் தான், 18-30. அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 990 வேகன்சி இருக்குது. அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு ஒரு 72 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு பேசிக் பே 19,900 ரூபாய், அலவன்ஸ் சேர்த்து ஒரு 35-36,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்.
மொத்தமாக நாடு முழுவதும் 3445 காலி பணியிடங்கள். இதில் நம்ம சென்னையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதாவது நம்ம தமிழகத்துக்குள்ளே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் ஷோ பண்ணுறேன். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் கிடையாதுங்க, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 2 stage ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க, அந்த சென்டர் போயிட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, டெஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம், அண்ட் இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்படிங்கிறதுனால 12th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். அதனால் உங்களுக்கு எக்ஸாமுடைய அந்த பேட்டர்ன், கொஸ்டின்ஸ், அதனுடைய தரம் எல்லாமே 12th தரத்தில் தான் இருக்கும். டிகிரி வரைக்கும் படித்தவங்க ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஸோ அதனால் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் RRB இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய பதவிகளுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, அதாவது 2 stage ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய கமர்ஷியல் கம் டிக்கெட்டில் இருக்கு அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 stage ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 years இருக்குது, SCST 5 years கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஃபீஸை பொறுத்தளவு SCST அண்ட் அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், அதுக்கப்புறம் திருநங்கைகள், பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு ஒரு 250 ரூபா. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், 1st stage ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபீஸை கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 500 ரூபா ஃபீஸு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 400 ரூபாயை ரீஃபண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரீஃபண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கரெக்டாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க, அப்போ தான் ரீஃபண்ட் அமௌண்ட் உங்கள் பேங்க்குக்கு வரும். இந்த ரீஃபண்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் stage 1 எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, இதற்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு 100 questions வந்து கேட்குறாங்க. ஸோ இதற்கான டைம் டூரேஷன் உங்களுக்கு 90 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுகிற பட்சத்தில் 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் டிடெக்ட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 answers இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், தப்பான கொஸ்டின், அதாவது தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அது உங்களுக்கு ராங் ஆன்சராக போகுது அப்படின்னா மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் போகும். அதனால தான் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சிலபஸ் வந்து page 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷன் அந்த தரத்தில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். 2nd stage ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இதுலேயுமே சேம் சிலபஸ் தான், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கொஸ்டின் கேட்பாங்க. 120 questions வந்து கேட்பாங்க. ஸோ இதற்கான சிலபஸும் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் நிறைய ரீஜனல் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழில் எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் இருக்குதுங்க. ஸோ தமிழில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரியான ஒரு சில டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய ஃபைல் சைஸ், ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th தான், பட் ஒரு சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படும், அது ஒரு சில பதவிகளுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் குறைந்தது, நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், 12th நீங்கள் 50% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இல்லை பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய ஜாபுக்கு அடிஷ்னலாக டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி டைப்பிங்கில் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஸோ நிறைய பேர் வந்து டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ 12th முடிச்சுட்டு டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்குமே டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த ஜாபுக்கும் நீங்கள் 12th மட்டும் படிச்சிருந்தாலே போதுங்க. 12th நீங்கள் 50% ஆஃப் மார்க் வாங்கியிருந்தாலே போதும். நாடு முழுவதும் 3445 வேகன்சி இருந்தாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு RRB சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 194 வேகன்சி தான் இருக்குது. RRB சென்னை அப்படிங்கிறது உங்களுக்கு என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான், சரிங்களா?
அப்படி பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் ஒரு 194 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் ஒரு 39 வேகன்சி இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டில் ஐசிஎஃப்ல 6 வேகன்சி. ஐசிஎஃப் அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது. அண்ட் எஸ்ஆர் அப்படிங்கிறது சதர்ன் ரயில்வே. சதர்ன் ரயில்வேல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இருக்கும், சரிங்களா. அதில் ஒரு 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப்ல ஒரு 47 வேகன்சி, எஸ்ஆரில் ஒரு 79 வேகன்சி விட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ட்ரெயின்ஸ் கிளர்க்கில் ஒரே ஒரு வேகன்சி தான், அந்த வேகன்சி அன்ரிசர்வில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி நாடு முழுவதும் 3445, அதில் நமக்கு ஒரு 194 கம்மியான வேகன்சி தான். பட் இருந்தாலும் எலிஜிபிள் பீப்புள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், உங்களால் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்க்கு நிறைய அகாடமிக்கில் வந்து கோச்சிங் கிளாஸஸ்லாம் இப்போ கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெஸ்ட்டான அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே செப்டம்பர் 21 அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.